ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஃபுட்ஸில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா கார சட்னி செய்கிறதாங்க. பார்க்கும்போதே பாருங்கள் சாப்பிட்ணும் போல இருக்குது. இந்த மாதிரி கார சட்னி செய்கிறதுக்கு எனக்கு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே டைம் சேவ் பண்ணலாங்க. இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியே அவசரமாக போனோம்னா கூட இந்த சட்னி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, டைமும் கம்மியாக தாங்க இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்து போய் பார்க்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 6 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த சட்னி செய்கிறதுக்கு 7-8 பல்லு பூண்டு எடுத்திருக்காங்க, அவ்வளோதாங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தாங்க நாம் இப்போ செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். தாலி கட்டுறதுக்காக கருவேப்பிலை எடுத்திருக்காங்க, அவ்வளோதாங்க. வாங்க எப்படி செய்து போய் பார்க்கலாம். கருவேப்பிலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம், ஏன்னா அது தாலி கட்டுறதுக்காக. மீதி இருக்கிற மூணையுமே வந்து நல்லா அரைக்க போகிறோம். தக்காளி, வெங்காயம், பூண்டு இந்த மூணுமே வந்து நல்லா அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் எப்படி அரைச்சிருக்கோன்னு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து பூண்டு, வெங்காயம், தக்காளி மூணுமே வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க, அப்போ தான் இந்த மாதிரி நைஸாக வரும். தண்ணி ஊற்றாமல் அரைக்காதீங்க. கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுடுங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆயில் ஊற்றணும். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க, அப்போ தான் காரம் தெரியாமலும் இருக்கும், நமக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் வந்து எனக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நான் கடுகு போடுறேன். கடுகு வந்து நல்லா வெடிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் போட்டுருங்க. கருவேப்பிலையை போட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்ததே வந்து இதிலே ஊற்றிடலாம். தண்ணியை வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கொஞ்சமாக கொதிச்சுட்டே வரும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் சில்லி பவுடர் போட்டுடுறேன். நான் என் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம வந்து சில்லி பவுடர் அதிகமாக போட்டால் கூட அவ்வளோ காரம் தெரியாது, ஏன்னா வந்து நம்ம தக்காளி போட்டிருக்கிறதுனால வந்து கொஞ்சம் கம்மியான காரம் தான் தெரியும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடுறேன். சில்லி பவுடரும் சால்ட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சிம் வந்து கம்மி பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். எனக்கு நல்லா கொதிக்குது பாருங்கள். நீங்களே நான் ஊற்றின எண்ணெய் எல்லாமே அந்த சட்னிக்கு மேலே திரண்டு நிற்குது பாருங்கள். சட்னி பாருங்கள் எவ்வளோ ரெட் கலரில் வந்திருக்குன்னு. கார சட்னி எப்படி எந்த கலரில் இருக்கோமோ அதே கலர்லேயே வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. எண்ணெய் கூட நல்லா சட்னிக்கு மேலே வந்துருச்சு, நீங்களே பாருங்கள் எப்படி எண்ணெயாக இருக்குன்னு. இந்த மாதிரி எண்ணெய் வந்து சட்னிக்கு மேலே வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. கார சட்னியை பார்க்கும்போது சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக எவ்வளோ எண்ணெயாக இருக்குதுன்னு. இந்த சட்னியை வந்து நான் தோசைக்கு வந்து சர்வ் பண்ண போகிறேங்க. தோசைக்கு வந்து இந்த சட்னி ரொம்பவும் செட் ஆகுங்க. நீங்களும் மாவு இருந்துச்சுன்னா தோசை ஊற்றி இந்த சட்னி செஞ்சிடுங்க, 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுங்க. இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியுமே போகிற ரெசிபி உங்கள் ஃபோனை தேடி வரும். தேங்க்யூ, பாய்.